என்ன முத்தனா செய்தி என்ன ஓட்டுறது தலைவர் படுத்த குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற தலைவர் வந்து ஒரு ஒரு 1000 கோடி முதலீடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படியா ஜப்பான்ல எல்லாம் பெரிய விஷயமா போயிட்டு இருக்கான் இந்த பாட்டில் சரக்கு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு அங்கதான் வந்துட்டு இந்த டப்பால மாத்திரை இதெல்லாம் வந்துட்டு அங்கதான் இது பண்ணிருக்காங்க அதுக்குன்னா நம்ம ஒரு மிஷின் ஒண்ணு கண்டுபிடிச்சோம்லங்க ஆட்டோமேட்டிக்கா யாருமே இல்லாம காசு போட்டோம்னா பாட்டில் வர மாதிரி ஆமா அந்த மிஷினோட ப்ராஜெக்ட் இதை பத்தி பேசிட்டு பாருங்களா மூர்த்தி கவனிச்சா என்னென்ன கதை பேசிட்டு இருக்காங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன பாக்குறதுக்குன்னு இருக்குது நீ வேணா ஒரு அக்ரிமெண்ட் சைனா போட மிஷினை கூட இறக்கிடலாம் நாளைக்கு அவ்வளவுதான் அவர் 50 ரூபாய் தூக்கி உள்ள போட்டு பாட்டில் வெளியில வரும் ஆமா என்னத்த பாட்டில் என்ன அது கூட 10 ரூபா கொடுத்தா தானே பாட்டில் வரும் தெரியாம பேசிட்டு இருக்க நீ அதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ஒண்ணும் வாங்குறது இல்லப்பா பழைய அமைச்சர் தான் வாங்குறாரு வாங்குறாருன்னு சொல்லி அவரை இது பண்ணி விட்டீங்க இப்பதான் புதுசா ஒரு அமைச்சரை போட்டிருக்கோம் அவர்லாம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவங்க எனக்கு நான் அமைச்சர் வர உள்ள இருக்கிறாரு எனக்கு மன கஷ்டம் நீவா ஞாபகப்படுத்தி விட்டீங்க அது வேற 100 நாள் தாண்டி போச்சுப்பா ஆமா ஏன்னா கேக்கு வெட்டல ஏன்னா உங்க சின்ன படம் 100 நாள் ஓடலன்னா கூட ஓடிருச்சு அதை வாங்கிட்டு வந்து வெட்டி சாப்பிட்டு ஒரே புளிப்புங்க அது என்ன லட்சணத்தில் செஞ்சுன்னு தானே தெரியுங்க நீ வேற அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த கேட்க பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தானே வந்து தொலையுது என்னன்னா நீங்க நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன சம்மந்தம் என்னென்னமோ பேசிட்டு அது பர்சனலா ஒரு கேக் வெட்டினா அதை சொல்றேன் ஏ நீ விஷயத்த சொல்லு என்னத்த விஷயத்த சொல்றது அதான் ஊரே பேசிக்கிட்டு இருக்கிற அதாவது இப்போ ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு அந்த ஆடியோவில் என்ன சொல்றாங்கனாக்கா அந்த டாஸ்மாக் ஊழியர் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட மிரட்டி நீங்கள் இவ்வளோ பணம் எனக்கு இந்த மாதம் கொடுக்கணும் அந்த கடைக்காரன் கொடுத்துட்டான் இந்த கடைக்காரன் கொடுத்துட்டா நீங்கள் மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்கண்ணா ஏன்னா அந்த அமைச்சர் தான் அப்படி பண்ணிட்டு இருந்தார் பார்த்தனா இந்த அமைச்சர் கூட அப்படி பண்ணுறாரு அட ஆமாம்ப்பா இப்போ முன்னாடி இருந்த அமைச்சர் தான் வந்து பார்த்தனாக்கா பாட்டிலுக்கு 10 வசூல் பண்ணுறது அந்த அந்த பணத்தை வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்திருக்காப்புல இந்த அமைச்சரும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு இப்போ அவங்க கரூர் கம்பெனின்னு வச்சுருந்தாங்கல்ல இவர் ஈரோடு கம்பெனி வச்சுருக்கா அப்படின்னு தகவல் சொல்கிறாங்கப்பா அட ஈரோடு திருப்பூர் காங்கையாண்டு ஏகப்பட்ட கம்பெனிலாம் இருக்கதான்ப்பா செய்யும் இப்போ ஒரு காயறு கடைக்கு போனாலே 50 ரூபாய் காய் வாங்கினா ஒன்று கவர்லேயே போட்டு தராங்க 6 ரூபாய் கவர் வாங்க அதில் போட்டு தரேன் கவரில் போட்டு கொடுக்காங்க அதே பாட்டிலாம் உடஞ்சிடக்கூடாது இல்லை அதுமாதிரி 10 ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு சேஃப்டியாக ஒரு பையில போட்டு கொடுப்போம் ஏன்னா எதையாவது பேசணும்னு பேசாதானே அதெல்லாம் அந்த பாட்டிலோடயே வர்றது இப்படி தான் இவரை மாதிரியே தான் அந்த அமைச்சர் இருக்கார் பாருங்க இப்போ முன்னாடி இருந்த அமைச்சர் தான் அப்படி இருந்தார் அவரை மாற்றிட்டாங்க மாற்றிட்டு இவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே புரட்சியாளர் மாதிரி பேசினாப்புல எல்லாத்தையும் அப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு ஆமாம் அதாவது மீட்டிங்லேயே சொன்னார் குடிகாரங்கள்லாம் யார் குடிகாரங்க யார் குடிகாரங்க இல்லைங்கிறதெல்லாம் முதல்ல தெளிவாக சொன்னார் எல்லாம் தான் சொன்னார் அது மட்டுமா சொன்னார் காலங்காத்தால் குடிக்கிறவங்களாம் குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னார்ல ஏன் சொல்லக்கூடாதுன்னா மன சங்கடம் ஆயிடுவாங்க அவங்க ஆமாம் ஒரு வேலைக்கு போகிறவங்க உடல் உழைப்பாக இருக்கணும் தெம்பாக இருக்கணும் அவங்களுக்காண்டி கடையை ஓப்பன் பண்ணலான்னு சொன்னார் அதை பொறுக்காமல் இவங்க கடையை திறக்க விட மாட்டேன் ஆக்கி விட்டாங்க பார்த்தியா அதான் இவங்க வந்து கடையை திறந்து எல்லாத்தையும் குடிக்க விட்டுறணும் அப்புறம் இந்த டெட்ரா பேக்னு ஏதோ அந்த கட்டிங் பேக் கொண்டு வந்தது அதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு பேசினார்ல அதெல்லாம் எதுக்குன்றது இன்னைக்கு தான் தெரியுது ஏன்னா இவர் பேரை சொல்லி ஒரு குரூப் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல மக்களுக்கு எளிமையா இருக்கட்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வர போனா அதை போட்டுட்டு அவரை போட்டுட்டு படாத இவங்க இந்த அமைச்சர் மாத்த வச்சிருவாங்க போல இருக்க மாத்தி தானே ஆகணும் ஏன்னா காசு வந்து போயிட்டு இருக்கல இப்ப இந்த அமைச்சர் வந்து அவ்வளவு பேச்சு பேசினார்ல நான் வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் இஷ்டத்துக்கு பேசாதீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் நான் வந்து சொன்னது அப்படி சொன்னேன் நீங்க இப்படி திருச்சி போட்டீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் எப்படி ஏதோ புரிஞ்சுக்கணும்னு பாடம்லாம் நடத்தினார்ல இப்ப அந்த வெளிவந்த ஆடியோக்கு அவர் வந்து இதே மாதிரி பதில் சொல்லணும்ல சொல்லணும் அமைச்சர் பேசுறதும் யாரோ ஒருத்தர் போன்ல பேசுறதும் ஒன்னாப்பா அமைச்சர் பேசுறதே முன்ன பின்ன வெட்டி இந்த வேண்டாதவங்க போட்டு விட்டுறாங்க வேண்டாதவங்க அமைச்சர் மாதிரி டப்பிங் பண்ணிருப்பாங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றாங்கண்ணா அட இந்த டெக்னாலஜின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு இவங்க ஒரு சாக்கு சொல்லி தப்பிச்சுட்டே இருக்காங்க அவங்க ஆமாப்பா இப்படிதான் வந்து முன்னாடி அந்த நிதியமைச்சர் ஆடியோ வந்து சொல்லணும்னே